Hi friends, welcome to my channel. In this video, we will see how to go to a new house. We will see how to go to the vlog. We will see how to go to the clean money. We will see how to go to the house. We will see how to go to the house. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்ல இருந்தோம் அங்க வந்து ரொம்ப தண்ணி கஷ்டமா போச்சு அதனால இந்த வீடு பார்த்தோம் இது வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கு தனி மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு வீடு பார்க்க போனும் அப்படினா தனி மீட்டர் பாப்போம் அதுக்கு அப்புறமா வந்து நமக்கு வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கா நாய் எல்லாம் வந்து இருக்கா இல்லையா நைட் வரப்போ வந்து நமக்கு வசதி எப்படி இருக்கு அப்படினா கொஞ்சம் வந்து பாத்துப்போம் அதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்ல சரவுண்டிங்ஸ்லாம் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் தான் வரும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தனி மீட்டரா இருக்கணும் அப்புறம் வாடகை கொஞ்சம் கம்மியா இருக்கணும் நம்ம குடு வாடகைக்கு வந்து வீடு கரெக்டா இருக்கா வசதி எல்லாம் இருக்கா இதுதான் நம்ம பாக்குறது ஃபர்ஸ்ட் வந்து வீடு வந்து சேஞ்ச் பண்ணி அப்படியே ஒவ்வொரு வீடா வந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டங்க நிரந்தரமா ஒரு வீடு இருந்தா இந்த மாதிரி ஜாமான சட்டி எல்லாம் அடிக்கடி வந்து மாத்திட்டு இருக்க வேண்டாம் யாருக்குமே இந்த கஷ்டம் வரக்கூடாது சீக்கிரமே நாங்களும் சொந்த வீடு வாங்கணும் நீங்க எல்லாரும் வந்து பிரேயர் பண்ணிக்கோங்க நாங்க பாத்துர்க்க வீடு இதுதான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் அப்புறம் அந்த அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு ஒரு கிச்சன் இவ்வளவு தாங்க குட்டி வீடு தான் நாங்க வந்து இன்னைக்கு வீடு க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அம்மாக்கு கால் நீர் போட்டுக்கனால அம்மாவால வர முடியல ஆனா அந்த வீட்டுக்கு வந்து டெபாசிட் கொடுத்துட்டு சாவி எல்லாம் வாங்கிட்டு போகும்போது அம்மா கூட வந்திருந்தாங்க இப்போ நாங்க வந்து பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கு அப்புறம் ஒரு liquid வந்து எடுத்துறோம் நீம் liquid ஒன்னு எடுத்துட்டு வந்திருந்தோம் அப்புறம் வந்து அந்த வாட்டர்ல விட்டு கொஞ்சம் மாப் போட்டு எடுத்துறலாம் அப்படினு அப்புறம் தடப்ப வந்து ஹவுஸ் ஓனரே கொடுத்தாங்க ஒரு பக்கெட் ஒரு மக் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த பொருள் எல்லாம் நான் வந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம் வீட்ல இருந்து அப்புறமா கொஞ்சம் வந்து வீடு வந்து காலி பண்ணி போயும்போது வந்து அந்த குப்பைய வந்து கூட்டி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு போக கூடாது அப்படினு சொல்வாங்க வீட்ல உள்ள செல்வத்தை அப்படி கொண்டுட்டு போற மாதிரி அதனால வீடு காலி பண்ணி போயும்போது அப்படி லைட்டா போட்டு போயிருப்பாங்க நம்ம தான் வந்து போய் பார்த்து க்ளீன் பண்ணணும் எங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நாங்க பாத்ரூம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டு வலையெல்லாம் அடிச்சி மாப் எல்லாம் போட்டு அப்புறமே மேல உள்ள டைல்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஒர்க்க கூட வந்து liquid ஊத்தி நல்லா க்ளீன் பண்ணி சிங்கலா க்ளீன் பண்ணி அப்புறம் வந்து போர் எல்லாம் போட்டு வச்சிட்டு நாங்க வந்து ஈவினிங் வந்து பால் காச்சலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க கிளம்பணும் இப்போ நாங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு டைல்ஸ் எல்லாம் அதுக்கு அப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு முடிஞ்ச அளவு நாங்க க்ளீன் பண்ணிக்கிட்டோம் இது வந்து மாடி மேல வந்து போணும் அப்படினா துணி காயப்பட வந்து உள்ள இடம் கிடையாது மாடியில தான் போட்டுக்கணும் நல்ல கிளிப் எல்லாம் ஒரு துணிக்கு ரெண்டு மூணு கிளிப் வச்சுக்கணும் காத்துல வந்து நல்ல பறந்துறோம் நாங்க வந்து இப்ப மழை சீசன் வேற இந்த டைம் போகும்போது திங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது மழை பெய்யாம இருக்கணும்னு வேற நினைந்துட்டோம் ஏனா வந்து கவர் எல்லாம் போட்டு கெட்டி டெம்போல கொண்டு வரணுமே அதனால எந்த பொருளும் ஏதும் டேமேஜ் ஆயிர கூடாது எப்பவுமே வந்து வீடு மாறும்போது நிறைய திங்ஸ் உடையதாங்க செய்து ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகும் உடையும் இந்த மாதிரிலாம் இருந்து ரொம்ப வந்து முக்கியமான பொருளை வந்து ஒரு ஆட்டோலையோ பைக்லையோ வச்சு தான் கொண்டு வரணும் அப்புறமா வந்து திங்ஸ் மாத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அதுக்கும் தனியாட்டு திங்ஸ் ஏற்றி இறக்கக்கூடியவங்களுக்கு தனியாக வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் வண்டிக்கு தனியாக அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் கஷ்டம் தாங்க அப்புறம் அன்னைக்கு ஃபஸ்ட் நாள் சாப்பிட்றது வெளியில தான் வாங்கி சாப்பிட முடியும் ஏன்னா எல்லாருமே டஸ்ட்டோடு இருப்போமா அது எல்லாம் ஒதுக்கி முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாளாவது ஆகும் எல்லாம் முத கொண்டு போட்டு அன்னைக்கு அப்படி அப்படி போட்டுட்டு இருக்க இடத்துல படுத்து தூங்கி அப்புறம் தான் வந்து மாற்ற முடியும் அப்புறமே இதை கொஞ்சம் மாடி பார்த்தீங்களா அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சு அப்புறம் திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே வச்சுருந்தோம் இங்கே அதுக்கப்புறமா ஃபேன் வந்து நைட்டு ஒரு ஃபேன் போட்டுட்டு படுத்து தூங்குறதுக்கு ஒரு ஃபேன் வந்து மாட்டிட்டோம் இது வந்து ஜன்னல் பக்கம் வந்து ஒரு பூஜரம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறமா டிவி கனெக்ஷன்லாம் ரெண்டு நாள் கழிச்சு தான் கொடுத்துருந்தோம் அது வந்து தனியாக நான் வீடியோ நான் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா அம்மி குலவி அப்புறம் வந்து அது இந்த ட்ரம்மு இதெல்லாம் வந்து தண்ணி கஷ்டம் இருக்கும் சில இடங்களுக்கு போகும்போது அதனால் நாங்கள் வந்து இந்த ட்ரம்மெல்லாம் அம்மா கல்யாணம் பண்ண புதுசுலேயே வாங்கின ட்ரம்மு இதெல்லாம் அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கோம் ஏன்னா எங்கேயாவது வந்து ஜாமான மாற்றி கொண்டு போகும்போது அந்த ட்ரம்முக்குள்ளேயே நிறைய திங்ஸை போட்டு நாங்கள் வண்டியில் ஏற்றிடுவோம் அதனால் இந்த ட்ரம் வந்து பத்திரமாக வச்சுருக்குறோம் சிலது தண்ணி கஷ்டம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பான் இந்த பீரோ வந்து அம்மா கல்யாணம் டைமில் வந்து வாங்கினது பல வருஷம் ஆச்சு பெயிண்டெலாம் அடிக்காமல் அப்படி இருக்குது இந்த ரூமில் வந்து ஒரு கட்டில் தான் போட முடியும் அம்மாவால் கீழே உட்கார முடியாது அதனால் அம்மாவுக்கு மட்டும் பெட்ரூமில் ஒரு சிங்கிள் கட்டில் போட்டுக்கிட்டோம் நாங்கள் வந்து பெட்டை கீழே போட்டு படுக்கிற மாதிரி நாங்கள் வந்து அம்மாவும் தம்பியும் அப்படி பிளான் பண்ணிக்கிட்டாங்க நானும் வந்து என் பாப்பாவும் எப்போமாவது வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நாங்கள் திங்ஸ் ஒதுக்கும் போது அம்மா வெளியில் ஹாயாக உட்காந்துருந்த போஸ் இது